ஹாய் நண்பன், அந்த விபின். இந்த வீடியோவில் ரெண்டு மூணு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைலில் நேற்றுக்கு லாகின் இஷ்யூ வந்துச்சுல, இதுக்காக காம்பன்சேஷன் ரிவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்ப்போம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐட நெக்ஸ்ட் ப்ரீமியம் கிரேடோட ரிலீஸ் டேட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணிட்டுருக்கீங்க, எவனாச்சும் ஹேக்கர் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் ஆகும்ல, இதுக்காக ஒரு சூப்பர் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ வந்து கொண்டிருக்காங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. சின்னத்துக்கு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐல ஒரே டைமில் வந்துட்டு லாகின் இஷ்யூ வந்துச்சு. இதை கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஃபிக்ஸும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் வந்துட்டு காம்பன்சேஷன் ரிவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அந்த மித்தி கேமில் ஃப்ராக்மெண்ட் இருக்குல்ல, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 200 AG கரன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு கிளாசிக்கோட ஃபுல் கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு மூணு சப்ளை கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னொரு லாகின் இஷ்யூ காம்பன்சேஷன் ரிவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிபி கார்டு, எக்ஸ்பி கார்டு அண்ட் அதே மாதிரி ரேட்டிங் ப்ரொடெக்ஷன் கார்டு இருக்குல்ல, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4 வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்துட்டு பப்ஜி மொபைலில் காம்பன்சேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நம்ம பிஜிஎம்ஐல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு மேல் செக்ஷனில் எந்த ஒரு காம்பன்சேஷன் ரிவார்டுமே வந்து தரல. மேபி வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் கிளாடி ஏதாவது ரிவார்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மித்தி கம்பளமெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். பட் இவனுங்க பார்ப்போம், ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ கொண்டு வந்ததுலே ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னா இதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ரேங்க் புஷ் பண்ணுறீங்க, அதுவும் பொதுவாக சீசன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஹேக்கர் வருவாங்கல்ல. ஸோ நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணும்போது வந்துட்டு ஹேக்கர் வந்துட்டு உங்களை கில் பண்ணிட்டா மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு ரொம்ப கடுப்பாகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறது அப்படியே வந்து விட்டுருவாங்க. இதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பிஜிஎம்ஐ ஒரு புது ஃபியூச்சர் வந்து கொண்டிருக்காங்க. நேற்றுக்கு தான் வந்துட்டு என்னோட மெயிலே வந்து ரிசீவ் ஆச்சு. நீங்கள் மேலே வந்து கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஃபீட்பேக்கில் வந்துட்டு யூ ரிசீவ்டு ரேட்டிங் அண்ட் சேலஞ்ச் பாயிண்ட் காம்பன்சேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களை ஏதாச்சும் ஒரு ஹேக்கர் வந்து ஹெல்ப் கில் பண்ணிட்டா அந்த மேட்ச்சில் உங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 10/14 வந்துட்டு ஒரு பிளேயரை வந்து ஒரு ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சிருக்கான், நான் அதை அவனை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அவன் வந்துட்டு 3650 ஐ மீன் 10 வருஷத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் ஆயிருக்கு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பாயிண்ட் எனக்கு வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரேட்டிங் பாயிண்ட்டும் கொடுத்து ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆனதுனால 5 சேலஞ்ச் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த மேட்ச்சில் 36 ரேட்டிங் பாயிண்ட் வந்துட்டு மைனஸ் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட்டே வந்துட்டு எனக்கு திருப்பி கொடுத்து மேபி வந்து அந்த மேட்ச் நான் ப்ளே பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ளஸ் கிடச்சிருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காமெண்ட்ஸ் ஆச்சுன்னா 5 சேலஞ்ச் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டரலி வேற லெவல் அப்படின்னு வந்து சொல்லல. ஸோ என்னன்னா இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டண்டாக நடந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு 14 நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு உடனே நடந்துச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரேங்க் புஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடுப்பாக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஹேக்கரை ரிப்போர்ட் பண்ணி உடனே பேன் ஆகி அந்த ரேட்டிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த ஃபியூச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐல இன்றைக்கி ஒரு புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. அதில் கொடுத்துருக்க ரிவார்டை இன்றைக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு இந்த ரிவார்டு வந்து கிடைக்காது. ஸோ அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா இஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ரீமியம் கிரியேட்டோட ரிலீஸ் டேட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. மக்களே வந்துட்டு ப்ரீமியம் கிரியேட் வந்துட்டு இன்னும் 2 டேஸில் வந்துட்டு எண்ட் ஆக போகுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்னிங் 5:30 AM வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது ப்ரீமியம் கிரியேட் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக வந்துட்டு கான்செப்ட் என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மக்கள் இது வரைக்கும் வந்துட்டு என்ன கான்செப்டில் வருது அப்படின்றது ரிவீல் ஆகலை. பட் அந்த லீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அப்கிரேடபிள் ஸ்கின் எது வருது அப்படின்றது வந்துட்டு நமக்கு இன்னுமே தெரில. அதனால் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா அந்த பப்ஜி மொபைலில் கொடுத்துருந்தாங்கல்ல 120 கூப்பன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்கிரேடபிள் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ஐக்கு வர்றது இந்த தடவை வர்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனவே வந்துட்டு இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரீமியம் கிரியேட் வருது. அந்த கிரியேட் வரும்போது வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னாலும் இந்த என்ன சொல்கிறது இதோட கான்செப்டை வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40 எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லெஜெண்டரி கேரண்டடாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய தாட்டு. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி கான்செப்டில் இங்கே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ மக்களே இந்த 2-3 சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகானை மட்டும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.